வணக்கம். இது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடன் இணைந்து செயல்பட பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஷெரீஃபுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்திய வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இமாச்சல பிரதேசத்தின் பியாஸ் நதியில் அழித்துச் செல்லப்பட்ட ஆந்திராவை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களின் உடல்களை தேடும் பணி மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் மின் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தும் தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்வதாக திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியில் மற்ற நாடுகளுடன் போட்டி போடுவதில் அமெரிக்கா கடும் சவால்களை சந்தித்து வருவதாக அந்நாட்டு நிதியமைச்சர் ஜேக்கப் லீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் முதியோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் துடிப்புடன் உழைக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் குறைந்து வருவதுமே இதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரேஷிய அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரேசில் அபார வெற்றி பெற்றுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.